இந்த பூமியில் முதல் முதல்லாக பிறந்த மனிதனான புருரவஸ் இந்த பூமியோட ஏழு தீவுகளை ஆண்டுகிட்டு இருந்தும்போது அவனுடைய அரண்மனைக்கு மூன்று முனிவர்கள் வந்தாங்க. ஆனால் அவங்க முனிவர் கிடையாது, அவங்க வந்து மெய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மை அப்படின்னு இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் வந்து ஒரு முனிவர் வேஷத்தோட அவனுடைய அரண்மனைக்கு வருது. அந்த மூன்று பேர் யாருன்னா, ஒருத்தர் அறம், இன்னொருத்தர் பொருள், இன்னொருத்தர் இன்பம். இந்த மூன்று முனிவர்களையும் வரவேற்று கூட்டின்னு வந்து அவனுடைய அரண்மனையில் அந்த அரச மண்டபத்தில் கூட்டின்னு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு மரியாதை செய்துட்டு, நீங்கள் ஒரு நல்ல சொற்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்கறதுக்காக அவன் வந்து உக்காந்தான். அந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து ஒரு வெண்மையான தாடியும் அதே வந்து கனிந்த கண்களும் இருந்தார். அந்த கனிந்த கண்கள் கொண்டவர் பேர் இன்பர். இன்னொருத்தர் அதே போல் நரை மீசையும் கூரிய தாடியும் வச்சுக்கிட்டு அவருக்கு அச்சமில்லாத கண்கள் இருந்தது. அவருடைய வயசு வந்து நடு வயசு. அந்த இன்பருக்கு வயசு வந்து ரொம்ப முதிய வயசு, அவர் முதியவராக தோற்றம் கண்டார். அதனால் அவருடைய வெண் தாடி, தாடியும் வெள்ளையாக இருந்தது, அவருடைய கூந்தலும் வந்து வெள்ளையாக இருந்தது. அவர் வயசானவர், இன்பர் வயசானவர். இந்த நடு வயசாக வந்தவர் பொருளர், அவர் பொருளை சார்ந்தவர். அவருக்கு வந்து மீசை மட்டும்தான் நரைச்சி போயிருந்தது, தலையெல்லாம் ஓரளவுக்கு கரிய தாடி இருந்தது, அவருக்கு அச்சம் இல்லாத ஒரு கண்கள் இருந்தது. இந்த மூணாவதாக வந்தவர் அறம், அவருக்கு வந்து ஒரு ஞான சிரிப்பு, தயங்கக்கூடிய விழிகள், அவரால் ஒரு தைரியமாக எதையும் பார்க்க முடியாத ஒரு தயங்கக்கூடிய விழிகளும், உடம்பே ரொம்ப சிறுமியான ஒரு சின்ன பெண்ண பசங்களுக்கு உண்டான ஒரு உடம்பும் மென்மையான முகமும் கொண்ட, முழுதும் கரிய கருப்பான கூந்தலும் கருப்பான மீசையும் கொண்டிருந்த அவர் வந்து அறத்தாராக வந்து சேர்ந்தாங்க. அப்போ அவங்க மூணு பேரும் தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அறிமுகப்படுத்ததுமே அந்த அரியணையில் உட்காந்துருந்த, ஆசனத்தில் உட்காந்துருந்த புருரவஸ் எழுந்து ரெண்டு கைகளையும் கூப்பிக்கிட்டு நேராக போயிட்டு அந்த ரொம்ப சின்ன வயசாக இருந்த அறம் அப்படிங்கிற அவருடைய காலில் போய் விழுந்து அவருடைய காலை தொட்டு தன்னுடைய தலையில் சூடிக்கிறான். சூடி, என்னுடைய அவைக்கு நீங்கள் வரணும், உங்களுக்கு நல்வரவு சொல்கிறேன் அப்படின்னு வணங்குறான் புருரவஸ். இதை பார்த்த மற்ற ரெண்டு பேரில் ரொம்ப வயசானவரான இன்பருக்கு கோபம் வந்துடுது. நான் தான் இங்கே வயசானவன், எனக்கு முதல் மரியாதை தராமல் நீ போய் சின்னவங்க காலில் விழுறது தான் உன்னுடைய அரசு பரிபாலனமா, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டு அவர் பொங்கி எழுந்தார். அதுக்கு இவர் புருரவஸ் சொல்கிறாரு, நீங்கள் பொறுத்துக்கணும், என்னுடைய அவையில் வந்து என்றைக்குமே அறம் தான் முதல்ல நிற்கணும், அந்த மாதிரி நான் வரம் வாங்கிட்டு வந்தேன், அதனால் எனக்கு அறம் தான் முக்கியம் அப்படின்னு புருரவஸ் சொல்கிறாரு. அதை கேட்டு இன்னொருத்தரான பொருளருக்கும் வந்து கோபம் வந்துடுது. அப்போது நீ இங்கே உட்காந்துட்டு இருக்கிற இந்த அரண்மனை பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன, அந்த பொருள் மேலே இருந்து தானே நீ வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்குற, உனக்கு வெறும் அறம் மட்டும் வேணும் அப்படின்னா நீ ஒரு காட்டுக்குள்ளே குடிசையில் தங்கி தான் நீ அறத்தை வாழ வைக்கணும், உனக்கு ஒரு செங்கோலும் ஒரு மணிமுகடையும் மணிமுடியும், உனக்கு காவல், காவலோட குடிமக்கள், இதெல்லாம் வந்து ஒரு பொருள் மேலே உருவான ஒரு விஷயம், அது எப்படி நீ மறந்த அப்படின்னு கேட்குறாரு அந்த பொருள் முனிவர். உடனே புருரவசர் ரொம்ப பணிஞ்சு, நீங்கள் என் மேலே கோபம் பண்ணக்கூடாது, நான் இங்கே இருந்து சம்பாதிச்சது எல்லாமே இந்த அறத்தின் விளைவாக தான் நான் சம்பாதிச்சேன், ஒரு பொருளில் கூட அறம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் அந்த பொருளை தொட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்பர் என்ற முனிவர் சொல்கிறாரு, இன்பம் தான் மங்களம், இன்பத்தை அறியாத ஒரு அரசனுக்கு வந்து மங்களம் இருக்காது, அவனுடைய மண்ணில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள், பசுக்கள், விளைச்சல் எதுவுமே வந்து பெருகவே பெருகாது, மழையே வந்து விழுந்தால் கூட அந்த மழையிலிருந்து நிலம் வளர்ந்து நிலம் விளைச்சல் தராது அப்படின்னு அந்த இன்பர் வந்து அவனுக்கு சொல்கிறார். அதுக்கு புருரவஸ் சொல்கிறான், இல்லை, இது எல்லாமே சேர்ந்து நின்று தான் அறம் வந்து என்னையும் என்னுடைய குடிகளையும் வாழ வைக்கும் அப்படின்னு புருரவஸ் சொன்னதும் அந்த ரெண்டு பேருக்கும் மறுபடியும் கோபம் வந்து
இல்லை இனி ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு அவங்க அந்த அவையை விட்டு எழுந்து போகும்போது அந்த பொருள் முனிவர் மட்டும் திரும்பி பார்த்து உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. மூடனே, பொருள் எதுன்னு அதனுடைய திறமை அறியாமல் நீ பேசிட்ட. அந்த பொருள் கொடுக்குற பெருமையாக பெரும் துன்பம் வந்து ரெண்டு துன்பம் இருக்குது. எந்த பொருளும் வந்து ரெண்டு துன்பத்தை கொடுக்கும், அதை பற்றி தெரியாமல் நீ பேசிட்ட. அதில் ஒரு துன்பம் வந்து எல்லாத்தையும் அள்ளி அள்ளி எல்லாருக்கும் வீணாக கொடுத்துட்ருக்குறான் பாரு, வாரி வாரி கொடுக்கக்கூடியவன், வீணாக அள்ளி கொடுக்கக்கூடியவன். அவன் வீணாக கொடுத்தா அவனுக்கு கிட்ட கிடைக்க போகிறது வெறும் வெறுமை தான் கிடைக்கும். அவன் வந்து முதலாவது ஆள். அதை விட இன்னொருத்தன் இருக்கிறான், அதுக்கு இன்னும் கொடியது. அது யாருன்னு கேட்டேன்னா, இருக்கிற பொருள்களெல்லாம் அஞ்சு அஞ்சு காப்பாற்றி யாருக்குமே கொடுக்காம ஒரு கருமியாக இருக்கிறான் பாரு, அந்த கருமியும் ரெண்டாவது ஆள். நீ என்ன, உனக்கு நான் ஒரு சாபம் கொடுக்குறேன். நீ 7 ஆண்டு காலம் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்து வீணனாக இருப்ப, இன்னொரு 21 ஆண்டு காலம் நீ வந்து கருமியாக இருப்ப. இது என்னுடைய சாபம். இந்த சாபத்தின் மூலமாக நீ பொருள் பற்றி ஒரு என்ன துன்பம் அது தரும் அப்படிங்கிறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான், தெரிஞ்சுட்டு வந்த பிறகு தான் நான் உனக்கு அருளை போகிற அந்த அருளை நீ உன்னால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பொருளர் போனதுமே இன்பர் அங்கே நிற்கிறாரு, அவருக்கும் ஒரு கோபத்தோட சிரிச்சுக்கிட்டே இவனுக்கு இன்னொரு சாபத்தையும் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, காமத்தோட பெருந்துன்பம் எதுன்னு கேட்டேனா பிரிவு. அந்த பிரிவு வந்து ஒரு பெரிய உருவமாக மாறி உன்னை அமுக்கணும்னா ஒரு அரிதான ஒரு உறவு வந்து உனக்கு இருக்கணும். அது வந்து அந்த உறவு மேலே உனக்கு ஒரு பெரும் காதல் வந்து உருவாகும். அந்த காதல் உருவான ஒன்று உன்னை விட்டு பிரிஞ்சு போச்சுன்னா தான் உனக்கு அதனுடைய துயரம் தெரியும். அந்த துயரம் தெரிஞ்சு நீ அதை அனுபவித்த பிறகு தான் அதை நீ கடந்து என்னுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு அந்த இன்பர் சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் போனதுமே தயங்கினபடியே எழுந்தார் அந்த அறத்தார். அவர் தான் சின்ன வயசுக்கார். அந்த சின்ன வயசுக்கார் சொல்கிறாரு, நானும் அவங்களோட சேர்ந்து போகிறதுக்கு கடமைப்பட்டவன், அவங்க ரெண்டு பேர் இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாது. அதனால் அது இன்பம் ஒரு கை, பொருள் ஒரு கை, இது ரெண்டும் இருந்தால் தான் வந்து அதுக்கு தலையாக அறம் இருக்க முடியும். அதனால் ரெண்டு கைகளும் இல்லாத இடத்துல நான் தலையாக இருக்க முடியாது. நீ அந்த ரெண்டு கையையும் வாங்கிக்கோ, அந்த ரெண்டு எண்ணத்தையும் நீ உருவாக்கின பிறகு தான் நான் வந்து உன் மேலே உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறத்தாரம் வெளியே போயிடுறார். அதனால் இப்போது அவனுக்கு இன்பத் துயரம் அந்த பொருள் துயரம் கிடச்சி தான் அதுக்கப்புறம் அவர் அந்த அறம் பற்றி தெரிஞ்சு அந்த அறத்தின்படி இந்த உலகத்தை ஆண்டார் அப்படின்ற புருவரச கதையை இப்போது முண்டன் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு முடிச்சுட்டு அவர் புகழ் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த முண்டன் சொல்கிறான். அந்த ரெண்டு பெருந்துயர்களையும் அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, இந்த ஊர்வசியோட கொண்ட காதலால் தான் இந்த புருவரவஸ் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஊர்வசியை சந்தித்த இடம் தான் வந்து இந்த சோலை. இந்த சோலையில் நம்ம உட்காண்ட்ருக்குறோம். இதோ இங்கே இருக்கிற சிலை இருக்குல்ல, இந்த சிலையை புருவரவஸ் ஊர்வசியோட ஞாபகமாக அவர் கட்டினது தான், அதுதான் இந்த கோயில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான்.